ஏற்பாடு ஆற பாப்பம் படங்கள் வரைவோம் என்று கேட்டிருக்கிறோம். தச்சன் பயன்படுத்தும் உபகரணம், அப்போ தச்சன் பயன்படுத்துகின்ற ஒரு உபகரணத்தை நீங்கள் கீற வேணும். ஒரு வாழை கீறலாம், அல்லது ஒரு சீவுளியை கீறலாம், அல்லது ஒரு உளியை கீறலாம். சரியா? உங்களுக்கு எது வந்து கீறுவதற்கு இலகுவாக இருக்கோ அதை நீங்கள் இந்த பெட்டிக்குள்ளே கீறிடணும். சரியா? அடுத்தது ஒரு நீரில் தாழுகின்ற பொருள் ஒன்றை கீறட்டுமாம். நீங்கள் வந்து ஒரு ஒரு பின் ஒன்றை கீறிவிடலாம். சரியா? அல்லது ஆணி ஒன்றை கீறிவிடலாம், அல்லது ஒரு கல் ஒன்றை கீறிவிடலாம். என்ன அடுத்தது? வீட்டில் உள்ள பொருள் ஒன்று, வீட்டில் உள்ள பொருள்னு சொன்னால் நீங்கள் ஒரு மேசையோ கதிரையோ ஏதாவது ஒன்றை நீங்கள் வந்து கீறிவிடலாம். சரியா? பல் துளக்க உதவுகின்ற பொருள் என்று கேட்டிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்னத்தை கூறணும்? ஒரு ப்ரஷ் ஒன்றை கீறி விட வேணும். அடுத்தது நாம் அருந்தும் பானம் ஒன்று, நாங்கள் அருந்துகிற பானம் ஒன்று கேட்டிருக்கணும். அப்போ நீங்கள் ஒரு பானைப்போத்தில் கீறிட்டு இதில் வந்து மில்க் என்று எழுதி விடலாம். சரியா? அல்லது ஒரு இளநி ஒன்றை கீறி விடலாம். சரியா? இவ்வாறு வந்து நாங்கள் அருந்துகின்ற பானம் ஒன்று கீறி விட வேணும். சரிதானே? இதுதான் வந்து செயற்பாடு ஆறாக இருக்குது. செயற்பாடு ஏழையும் நாங்கள் இதிலேயே பார்ப்போம். விடை எழுதுக என்று வினாக்கள் தரப்பட்டிருக்கிறது செயற்பாடு ஏழில். முதலாவது வினா, வீட்டிற்கு வரும் உறவினர்கள் ரெண்டு எழுதட்டுமா. வீட்டுக்கு வருகின்ற உறவினர்கள் மாமாவாக இருக்கலாம், அது மாதிரி மாமியாக இருக்கலாம், அல்லது சித்தப்பாவாக இருக்கலாம், அல்லது சித்தியாக இருக்கலாம். ஏதாவது இரண்டு உறவினர்களை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது புத்தாண்டு பலகாரங்கள் இரண்டு, புத்தாண்டுக்கு செய்கிற பலகாரங்கள் இரண்டு எழுத வேணும். நீங்கள் அதை சிப்பி எழுதலாம், அதை மாதிரி அரியதரம் எழுதலாம், முறுக்கு எழுதலாம். சரியா? புத்தாண்டுக்கு நீங்கள் செய்கிற பலகாரங்கள். அடுத்தது தரையில் செல்லும் வாகனங்கள் ரெண்டு எழுதட்டுமா. அப்போ உண்டு பேருந்து எழுதுவீங்கள், என்ன அதை மாதிரி கார் எழுதலாம், அதை மாதிரி துவிச்சக்கர வண்டி, முச்சக்கர வண்டின்னு சொல்லி நீங்கள் இரண்டு வாகனங்களை எழுதலாம். அடுத்தது நான்காவது வினா, பாடசாலையில் விருப்பமான இடங்கள் ரெண்டு எழுதட்டாம். உங்களோட பாடசாலையில் உங்களுக்கு என்னென்ன இடத்தை பிடிக்கும்? உண்டு வந்து முக்கியமாக உங்களுக்கு விளையாட்டு முற்றத்தை பிடிக்கும், என்ன விளையாட்டு முற்றம் பிடிக்கும். சிலருக்கு கணினி ஆய்வு கூடம் பிடிக்கும், என்ன கணினி ஆய்வு கூடம் பிடிக்கும். சிலருக்கு நூலகம் பிடிக்கலாம், சிலருக்கு வழிபாட்டிடம் பிடிக்கலாம், சிலருக்கு விளையாட்டு மைதானம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு இடங்களை எழுதலாம். அடுத்தது வந்து தோட்டத்திற்கு வரும் பிராணிகள் ரெண்டு எழுதட்டுமா. தோட்டத்திற்கு என்னென்ன பிராணிகள் வரும்? கிளி வரும், என்ன வெட்டுக்கிளி வரும், அதை மாதிரி காகம் வரும், என்ன ஆடு வரும், மாடு வரும். சரியா? தோட்டத்துக்கு வரும் வண்ணத்து பூச்சி வரும். சரியா? இவ்வாறு வந்து தோட்டத்துக்கு வருகின்ற பிராணிகளை எழுதுவீங்கள். அடுத்தது ஆறாவது வினா, எமது உதவி தேவைப்படுவோர் யார். எங்கள்கிட்ட உதவி யாருக்கெல்லாம் தேவைன்னு சொன்னால் உண்டு வந்து முதியோருக்கு தேவை, என்ன முதியோர் ஒரு தண்ணி எடுத்துவாப்புல வந்து கேட்பினா, என்ன அல்லது வந்து என்ன இந்த மாத்திரை டப்பி அங்கே வச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க, அப்படி ஏதாவது உதவிகள் கேட்பார்கள், என்ன முதியோர். அல்லது கண்ணாடி எடுத்தாங்கன்னு கேட்பார்கள், இது வந்து முதியோருக்கு நாங்கள் உதவணும். அதை மாதிரி மாற்று வலு உடையவர்களுக்கு உதவ வேணும். சரியா? மாற்று வலு உடையோருக்கு நாங்கள் உதவ வேணும். சரியா? அதை மாதிரி ஏழைகளுக்கு, என்ன வறியவர்களுக்கு உதவி செய்ய வேணும். அடுத்தது வந்து இரவு வானில் தெரிவது ரெண்டு எழுதட்டுவாம். இரவு வானத்தில் என்னெல்லாம் தெரியும்? இரவு வானத்தில் சந்திரன் தெரியும், என்ன அதை மாதிரி நட்சத்திரம் தெரியும், நட்சத்திரங்கள், என்ன நட்சத்திரங்கள் தெரியும். அதை மாதிரி வேறு என்ன தெரியும்? முகில்கள் தெரியும், என்ன
கருமுகில்கள் தெரியும். சரியா, இவ்வாறு இரவு வானத்தில் தெரிகின்ற ரெண்டு அழுத வேணும். இந்த எட்டாவது வினா பார்த்தவன் சொன்னால், நீரின் பயன்கள் இரண்டு எழுதுக என்று கேட்டிருக்கிறான். அப்போ நீரினுடைய பயன்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் குடிக்கிறதுக்கு நீர் பயன்படுது, குடிப்பதற்கு. அதை மாதிரி என்னது, குளிப்பதற்கு என்ன, அதை மாதிரி சமைப்பதற்கு, சரி அது மாதிரி பாத்திரங்கள் கழுவுவதற்கு, ஆடை தோய்ப்பதற்கு என்ன, மற்றது விவசாய நடவடிக்கைகளுக்கு, பயிர்களுக்கு என்ன, பயிர்ச்செய்கைக்கு கால்நடைகள் குடிப்பதற்கு, மற்றது நீர்வாழ் உயிரினங்கள் வாழ்வதற்கு என்று சொல்லி நிறைய பயன்கள் நீர்னால் இருக்குது. நாங்கள் ஒரு ரெண்டு முக்கியமான பயன்களினாச்சு. அடுத்தது ஒன்பதாவது வினா, மனிதர் வேலை செய்யும் இடங்கள் இரண்டு எழுதட்டுவான். மனிதர்கள் எங்கே எங்கே வேலை செய்வினம் என்று சொல்லி எழுதட்டுவான். எங்கே தொழிற்சாலையில் வேலை செய்வினம் என, தொழிற்சாலையில் வேலை செய்வினம் மனிதர்கள். வேறு தொழிற்சாலையில் வேலை செய்வோம் என்றது உணவகங்கள், உணவகம். வேறு விவசாயத்தில் வந்து வயலில் என்ன, வயல். இவ்வாறு சுரங்கம், இவ்வாறு மனிதர்கள் அங்கே எல்லாம் வேலை செய்வினமோ அந்த இடங்களெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டு எழுதிக்கொள்ளலாம். அடுத்த பத்தாவது, கல்வி கற்பதற்கு உதவும் பொருட்கள் இரண்டு. கல்வி கற்பதற்கு புத்தகம் உதவும் என, புத்தகம். அடுத்தது எழுது கருவிகள், பேனை எழுதலாம் என, பேனை அல்லது பென்சில் அல்லது கொப்பி என்று சொல்லி நீங்கள் படிப்பதற்கு, அதாவது கல்வி கற்கிறதுக்கு உதவுகின்ற பொருட்கள் ரெண்டு எழுதினால் சரி. இவ்வாறு வந்து நாங்கள் இந்த மூன்றாம் தவணை பரீட்சைக்கான சுற்றாடல் ஒரு வினா தவன்று முழுமையாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.